த ரீசன் ட்வெண்ட்டி எய்த் மே விடிய கால ஒரு மணிக்கு என்னோடய மாதிரி இறந்துட்டாங்க என்னோடய அம்மா இருந்ததே அவ்வளோ ஒரு சர்வசாதனமாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா எனக்கு டென் இயர்ஸ் ப்ளஸ் இருக்கிறப்ப வேலைக்கு போயிட்டு வர சொன்னேன் என்னோடய அப்பா இருந்தாங்க அப்பா இறந்தோட திருப்பி எப்படியாச்சும் திரும்பி வரமாட்டாரு யோசித்தேன் ஏன்னா அப்போ விவரம் தெரியாத வயசு எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணு அதோடு கடாக்குட்டி எல்லா அப்பாவுக்கும் பொம்பளை பிள்ளைங்க வந்து ஒரு பிரின்சஸ் வானத்துலேருந்து வந்த ஒரு தேவதை நானும் எங்கள் வீட்டில் அப்படி தான் வளர்ந்தேன் சடன் அப்பா இல்லாத ஒரு விஷயத்தை என்னால் எடுத்துக்கவே முடியல அதுக்கப்புறம் என்னோடய அம்மாவோடய போராட்ட வாழ்க்கையில் நானும் ஒரு ஆள் அவங்க ஃப்ரம் த ஏ டு சே என்னன்னா எங்கள் அப்பா நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சாங்க என்னோடய அப்பா வந்து ஒரு ஜேகே லோரி டிரைவர் கம்பாரில் இருந்தாங்க கம்பாரில் தான் அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தார் அந்த குவ்டர்ஸ்லாம் அவங்களுக்கு வீடு கிடச்சிச்சு என் கூட பிறந்தவங்க ரெண்டு அண்ணன் நான் ஒரு பொண்ணு ஒரு ஆர்டினரி லைஃப்பை அவங்க சந்தோஷமாக எல்லா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல அழகான ஒரு வாழ்க்கையை வளர்ந்து வந்தோம் சடனாக அப்பாவோடய இறப்புக்கு பின்னால் அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாத ஒரு கட் கட்டத்தில் வந்து அம்மா தவிச்சு போய் நின்றாங்க பிகாஸ் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க மூணாவது வரைக்கும் தான் படிச்சுருக்காங்க அது தமிழ் ஸ்கூல் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரேட்டைசி அவங்களுக்கு மிளாய் அதுவும் தமிழ் ஸ்கூல் நான் சொன்னது நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா அம்மாவுக்கு மிளாய் பேச தெரியாது இங்கிலீஷ் பேச தெரியாது தமிழ் மட்டும்தான் பேச தெரியும் வெளி உலகத்தில் வேலைக்கு போனால் கண்டிப்பாக மிளகாய் பேச தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் ஆச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்காக தான் நான் அந்த வேர்ட்ஸை சொன்னேன் தமிழ் தான் படிக்க தெரியும் எழுத தெரியும் பேச தெரியும் மற்றபடி அவங்களுக்கு எந்த லாங்குவேஜும் அவ்வளவா தெரியாது அவ்வளவா தெரியாதுன்னு அறவே தெரியாதுன்னு தான் சொல்லணும் அப்பா அவங்களோட ஃபாதர்கிட்ட கேட்டப்ப எனக்கு ரைட் ஐஸ் ப்ளூ ஐசி மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்ப அவர் சொன்னாராம் கல்யாணம் பண்ணிவிட்டு மாற்றிக்கணு என்னோட அப்பா கிட்ட கேட்டப்ப எங்கள் அப்பா சொன்னார் நம்ம தான் வீடு வாங்கிட்டோமே அங்கே போன பிறகு அந்த பெர்மனன்ட் அட்ரெஸ்க்கு மாற்றி கொடுக்குறேன்னு எங்கள் அப்பா வேலை செய்கிற காலகட்டத்தில் அவங்க கல்யாணம் பண்ண வாழ்க்கை வந்து ஏறக்குறைய பத்தொம்போது வருஷம் தான் அவங்க வளர்ந்தாங்க அந்த பத்தொம்போது வருஷம் வாழ்க்கையில் என்னோட அப்பா ஜேகே கே லோரி டிரைவர்னால அவர் பிறந்து வளர்ந்தது சுயேசி அதனால் துன் சம்பந்தன் அவர்கள் தாமான் ஒரு தாமா ஒரு தாமான் வீடு கட்டினாங்க அதாவது தாமான் துன் சம்பந்தன் பேர் வச்சு அங்கே இருக்கிற இந்தியன் மோஸ்ட் இந்தியன்ஸ் தான் அந்த வீட்டை வாங்கினேன் இந்தியன்ஸ்க்காக தான் கட்டின வீடும் அது அதில் எங்கள் அண்ணோட அப்பாவும் ஒரு வாய அவர் மே சிக்ஸ்டீன் இறந்தார் ஜூலை எங்களுக்கு அந்த வீடு கிடச்சிச்சு என் அம்மா பல தடவை அந்த வீட்டுக்கு போகிறப்ப அழுது தான் அந்த வீட்டுக்கு வெளிவிட்டு வந்தாங்க ஏன்னா என்னோடய அப்பாவோட கோலே அந்த வீடு தான் அந்த வீட்டுக்கு போன பிறகு நம்ம குடும்பமும் அவரோட அப்பா அம்மாவையும் அந்த வீட்டில் வச்சு காப்பாற்றணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை ஏன்னா என்னோடய அப்பா வந்து அவருக்கு ஒரு அக்கா அவர் ரெண்டாவது அவருக்கு கீழே ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி அதாவது வீட்டுக்கு மூத்த ஆம்பளை பிள்ளை அவங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் அவர் வச்சு காப்பாற்றணுன்னு என்னோம் ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னே அவர் இறந்துட்டார் அவர் நினச்சதை எங்கள் அம்மா வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றினாங்க என்னோடய பாட்டியும் தாத்தாவும் எங்கள் கூட தான் இருந்தாங்க எங்கள் அப்பா இருக்கிறப்ப எங்கள் பாட்டிக்கு இங்கே ஒரு சின்னோடி பிம்பிள்ஸ் மாதிரி இருந்துச்சு நாங்களாம் நினச்சோம் ஒரு பிம்பிள்ஸ் கட்டினேன் ஹச்சே அது பிம்பிள்ஸ் கட்டின காலப்போக்கில் அது பெருசாக ஆக ட்ரீட்மெண்ட்டுக்கு போன பிறகு செக்கப்புக்கு போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு தட் தேர்ட்டி செகண்ட்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது அவங்களுக்கு இங்கே பாதி வாயி இங்கே இங்கே இங்கெல்லாம் காதுக்கிட்ட இங்கே இப்படி வந்து இந்த மூக்கு அப்புறம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே சாப்பிட்ருச்சு இது வந்து இந்த விஷயம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னே நடந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் வந்து அழகான நம்மளுக்கு ஒரு ட்ரிக்மெண்ட்ஸ்லாம் இல்லை இருந்தாலும் எங்கள் அம்மா அவங்கள டெக்ஸி எடுத்துகிட்டு கே ஜி ஜிஹெச் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நம்ம பத்து போகிறது கொஞ்சம் போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றது அது ஒரு வழக்கமாக இருந்துச்சு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தாத்தா தாத்தாவும் அவர் வயசான காலத்தில் அவரும் இறந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் அப்பா கூட பிறந்தவங்க அவங்க பேரப்பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் அம்மா செய்ய வேண்டிய விஷயத்தை கணக்காக செஞ்சாங்க காலப்போக்கில் நாங்கள் மூணு பேரும் வளர்ந்தோம் நாங்கள் மூணு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் மூலியமாக அவங்களுக்கு பத்து பேரப்பிள்ளை வந்துச்சு அந்த பத்து பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க ஏன் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயம் இருக்குது சிங்கிள் மாதராக இருந்த எங்கள் அம்மா இவ்வளோ விஷயத்தை செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா வாங்கின வீடு தான் கிடச்சிருச்சேன் அப்பா ஜேகேஆர் கோட்ஸில் தான் வேலை செஞ்சாங்களே அவரோட பிஞ்சின்னு கிடச்சிருக்கோம் என்ன கஷ்டம்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் நினைக்கிறது சரிதான் எங்கள் அப்பா வாங்கின வீடு வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகிடுச்சி எங்கள் அப்பா சம்பளத்துலேருந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சி பிகாஸ் நான் ஹண்ட்ரட் ஏஜ்னால் ஆனால் எங்கள் அம்மா அந்த காசை எதிர்பார்க்காம நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணுமேனு பல இடத்துல வேலை தேடி அழிஞ்சாங்க அவங்களுக்கு ரேட் ஐசினால வேலை கிடைக்கல ரெண்டாவது அவங்க சோர்ந்து போய் உக்காரல ஏதாச்சும் செய்யலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் கம்பேரில் ஒரு ஃப்யூ ஃபேமிலி அதாவது ஏ செவன் டு எயிட் ஃபேமிலி வந்து இந்தியன் அங்கே இருந்தோம் ஒரு தாயா பிள்ளையாக பழகுன அதில் ஒரு ஃபேமிலி நாங்கள் எல்லாத்தையும் அத்தை மாமான்னு தான் கூப்பிட்டு பழக்கம் அதில் என்னோடய பழைய மாமா வந்து ஐடியா கொடுத்தாங்க ஒரு தள்ளுவண்டியை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணானே எங்கள் அம்மா ஒத்துக்கலை நான் எவ்வளோ அளவு தள்ளிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணுறது வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு என்ன ஒரு உதாரணத்தை காட்டினாங்க பிகாஸ் பொம்பளை பிள்ளையை வைத்தவங்க அந்த காலத்தில் வயிற்று நெருப்பு கட்டணும் எங்கள் அம்மாவும் அதே சுற்றுவேஷனில் இருந்தாங்க அதுவும் அப்போ இல்லாத பிள்ளை நிறையா விஷயங்களை வந்து நான் கோத்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அவர் ஐடியா கொடுத்தாரு தள்ளுவண்டி தள்ளிட்டு போயிட்டு பிஸ்னஸ் பண்ண வேணாம் வண்டி உடஞ்சதா சொல்லி வீட்டு மனுக்கு பாக் பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் படிக்கட்டு மாதிரி அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கட்டு மாதிரி ஒரு ரேக் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் ரேக் ஒன்று அடிச்சிருவோம் வெளியே இருக்கிற ரேக்கில் வந்து ஸ்வீட்ஸ் குரோப்போஸ்லாம் வச்சிருவோம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரேக்கில் வந்து செலவு ஜாமான் வச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த ஐடியா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களோடய பிஸ்னஸ் அம்மாவோடய பிஸ்னஸ்ஸும் டைமிங் பாஸ்க்கு நல்லாவும் ஓடுனுச்சு அப்பாவுக்கு வர வேண்டிய காசும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் சென்று லேட்டாக ப்ராசஸிங்லாம் முடிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் அது வர ஆரம்பித்தா மந்த்லியோட பின்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு பிகாஸ் ப்ராசஸிங் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் அவர் மூலிமா எங்கள் மாமா மூலியமாக தான் ஒருத்தவங்க எஸ்டேட்டுக்கு கிராணியாக மாறி வந்தாங்க ஒருத்தவர் அந்த எஸ்டேட்டில் வந்து டைம் கணக்காக எலக்ட்ரிக் பாய்க்குறதுனால அவர்கிட்ட இருந்த ஃப்ரிட்ஜை வந்து யாராச்சும் பொறுப்பான உழவங்கிட்ட கொடுக்கணும்னு அவரை ஐடியா கேட்டிருந்தப்ப எங்கள் அம்மாவை வந்து கை காமிச்சாங்க எங்கள் அம்மா அந்த ஃப்ரிட்ஜு கையோ எலெக்ட்ரிக்காஸ் கட்டினுமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ரெண்டாவது மொத்தவங்களோட ஃப்ரிட்ஜை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு ரெண்டாவது விஷயத்த கேள்விக்குறியவாக இருந்துச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஐடியாஸ் என்ன ஐடியான்னா ஐஸ் கட்டி விற்கலான்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் பத்து காசு ஐஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா பையில கட்டி அதில் வந்து சோளம் ஆரஞ்சு சாசி அசாம் லீமாவ் இந்த மாதிரி நிறைய விதமான ஐஸ் அம்மா வந்து ஃபுல்லாக கட்டி போட்டுருவாங்க எங்கள் அம்மாவுக்கு அந்த தாமன் ஒரு பேரும் இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா இந்த வருஷத்தோடு அந்த தாமனில் வாழ்ந்து முப்பத்தாறு வருஷம் முட்டாயை பாட்டினு கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு மின்னுக்கு வந்து ஒரு சின்ன ஊஞ்சல் இருந்துச்சு அதாவது வீட்டு மின்னுக்குன்னு வீட்டு கம்பவுண்டில் ஒரு சின்ன ஊஞ்சல் இருந்துச்சு முட்டாய் வாங்குற பிள்ளைங்க வந்து முட்டாய் வாங்கிட்டு ஐஸை வாங்கிட்டு அந்த ஊஞ்சலில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வச்சு ஸ்விங் பண்ணிட்டு தான் போவாங்க இல்லைன்னா ஊஞ்சல் பாட்டினு கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா எங்கள் அம்மா இறந்தது வந்து எம்சியோ லாக்டவுன் பீரியடில் அவங்களுக்கு வந் அவங்க இறந்தது டுவெண்ட்டி எயிட் விடே காலம் ஒரு மணிக்கு நம்ம டுவெண்ட்டி நைன் ஆஃப்டர்நூன் ஒன்லேருந்து மூணுக்குள்ளே ஒரு நல்ல நேரத்தில் தான் அவங்கள வந்து நான் அடக்கம் செய்கிறதுக்கு அந்த பிரயோசனை ஒன்றுச்சு அந்த ஏறக்குறைய ஒரு நைன்டீன் ஹவர்ஸ் ஃப்ரெண்ட் அந்த நைன்டீன் ஹவர்ஸில் ரொம்ப ரொம்ப பேருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹண்ட்ரட் பீப்புள் எங்கள் அம்மாவை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனையும் பேட்ச் பேட்சா என்னமோ சொல்லி வச்ச மாதிரி நம்ம ஒரு பேட்சா போயிட்டு வெளியே வரலாம் பேட்சா போயிட்டு வெளியே வரலான்னா ஒரு இருபது பேர் உள்ளுக்கு போடுவாங்க ஒரு இருபது முப்பது நிமிஷம் இருப்பாங்க கலந்து போயிடுவாங்க நான் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்த நேரத்தில் வந்து எல்லோரும் நீ வந்து அவங்க மகளாக எங்கள் அம்மா பேர் செல்லம்மா நீங்கள் அவங்க மகளான்னு என்னை கட்டி பிடிச்சி நிறைய பேர் அழுதாங்க எனக்கு அவங்க முக்கவாசி பேர் தெரியல இருந்தாலும் அவங்க அழுகிறப்ப அது என்னோட அம்மா ஆட்டோமேட்டிக்கலி எனக்கும் அழுவ நிறைய வந்துச்சு அங்கேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் சொத்து சொகத்தை சேர்த்து வச்சாலும் நல்லா மனுஷங்களை சேர்த்து வைக்கணும்னு அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த இடத்துல உட்காந்து நான் அதை ரிலாக்ஸ் பண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இப்படியே எஸ் ஒன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் சொன்னேன் அந்த கோடி போட வாங்க கோடி போட வாங்கன்னு சொல்லி ஆளுங்க சொல்லுவாங்க நம்ம சாங்கியத்தில் இருக்குது அந்த புடவக்கோடி ஏற குறைய எனக்கு தெரிஞ்சு நான் பக்கத்தில் இருந்தான் நின்னேன் ஒரு ஐம்பது பீஸ் புடவை எங்கள் அம்மா மடியில் உழ்ந்துருக்கோம் ஓகே ஒன்று ஒன்று மறந்துட்டேன் அந்த முதனைக்கு வந்துட்டு போனவங்கன்னு சொல்லி சொன்னல பூவுக்கும் மாலைக்கும் பஞ்சம் இல்லாமல் அண்டில் எங்கள் அம்மாவோட பீஸ் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிச்சு நானாக என் கையில் ஒரு முப்பது மாலை கிட்ட எடுத்து டீஸில் வச்சு வேறு இடத்துல வச்சோம் பிகாஸ் ஹெவி அந்த அளவுக்கு உள்ளுக்கு இறங்கி எங்கள் அம்மா ஃபேஸே தெரியாம ஆயிருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்டியை கவர் பண்ணி அந்த இருக்கிற கவரை வச்சு கவர் பண்ணி மேலே போட ஆரம்பித்தோம் மாலையெல்லாம் அப்பயும் மாலை நிறைஞ்சு கீழேலாம் வழிய ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லை காசு கோடி போட வரவங்க காசு போட வாங்கின அந்த மரநாள் சொல்கிறப்ப ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபிஃப்டி ரிங்கேட் மினிமைஸ் ஃபிஃப்டி ரிங்கேட் மேக்ஸிமைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரிங்கேட் வந்துச்சு இதை நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் செய்கிறப்பையும் கெட்ட காரியம் நடக்கிறப்பையும் அவங்க வீட்டில் கூடற ஆளை வச்சு தான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம வந்து யூகிக்க முடியும் அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அடிக்கடி என்று சொல்லுவாங்க நிறையா விஷயத்துக்கு போவாங்க நான் ஏசிகிட்டே இருப்பேன் அம்மா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கீங்க வீட்லேயே இருக்க மாட்டிங்களா கால் பண்ணுறனாத்தினா அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது உனக்கு தெரியறப்ப உனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா சம்டைம் நான் அவங்கள ஏசுவேன் பிகாஸ் அவங்கள நம்ம கேப் பண்ணுறதுனால ஏன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ என்று சொல்லுவாங்க உனக்கு தெரிய மாட்டேன்னுது உனக்கு காலம் பக்கம் வரப்போ உனக்கு புரியும் அன்னைக்கு அந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் தருங்களா ஒரு மனசை நல்லா வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் அந்த வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறப்பையும் கெட்ட காரியம் நடக்கிறப்பையும் கூறுற கூட்டத்தை வச்சுதான் ஐ எம் ரியலைஸ்ட் எம்சியூ டுரேஷனில் நிறைய பேர்த்துக்கு வேலை போயிடுச்சு சில கம்பெனிகளை க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க சில ஃபேமிலிக்கு இன்காமே இல்லாமல் போயிடுச்சு அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து எங்கள் அம்மாவுக்கு மாலை பூவு காசு புடவை இந்த மாதிரி வில்லிங் டு டூ செத்து தான் போயிட்டாங்க நம்ம என்னத்துக்கு செய்யணும்னு யோசிச்சுருந்துருக்கலாம் ஆனால் யாருமே அப்படி யோசிக்கல அந்த அளவுக்கு எங்கள் அம்மா ஒரு விஐபியும் இல்லை இந்த உலகத்தில் ஒரு வெல் எடுக்கேட்டும்னு சொல்ல முடியாது இல்லை அந்த அளவுக்கு மனசால் மனசில் இடம் பிடிச்சிருந்தாங்க அன்னைக்கு நான் நினச்சேன் ரியலி ஹாப்பி டு சே தட் இஸ் மை மாம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு நாளும் விடாமல் ஆள் எங்கள் அம்மா ஓகே நான் இந்த மாதிரி நான் நிறைய எங்கள் அப்பா இருந்ததை பார்த்துருக்கேன் நிறைய பேர் என்னோடய ரிலேஷன் இறந்துருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் சைடு இறந்துருக்காங்க எல்லாரோட இதுக்கும் நான் போயிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையும் இந்த மாதிரி பதினாறு நாளும் சாப்பாடு வெளியிலேருந்து சாப்பாடு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் தான் நாங்கள் குக் பண்ணியிருந்திருப்போம் அது மூணாவது நாளிலேருந்து கடைசி பதினாறு நாள் வரைக்கும் ஆடு சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க காலை பசியாரிக்கும் டைமுக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு பேர் இருப்போம் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து முப்பதுலேருந்து ஐம்பது பேர் வரைக்கும் மத்தியானமும் டின்னருக்கும் ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னு ஒரு பேரும் புகழும் நம்ம காசு சம்பாதிக்கிறதையும் சொத்து சம்பாதிக்கிறதையும் இல்லை எந்த அளவுக்கு மனசால் சம்பாதிக்கிறோன்னு சொல்லியிருக்கு அன்எடுக்கேட்டட் எங்கள் அம்மாவே எங்கள் அப்பா இறந்தோன்னே என்ன செய்கிறதுன்னு தகிச்சு போய் பல பிள்ளை பண்ணி எங்களை எல்லாத்தையுமே ஒரு நல்ல நிலைமையில வளர்த்து நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் அவங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருக்கிற இப்போ இருக்கிற நவீன காலத்தில் நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு பல பேர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு நம்ம தட்டி எழுப்புற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு நீங்களே தட்டி எழுப்புங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா ஒரு உதாரணம் என்கிட்ட நான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் எங்கள் அம்மா என்ன வரைக்கும் நான் ஹாக் பண்ணதில்லை கீஸ் பண்ணதில்லை தட்டி கொடுத்ததில்லை எனக்கு ஒரு வியட்டாக இருக்கும் ஏன் எங்கள் அம்மா இதெல்லாம் செய்ய மாட்டாங்கட்டுன்னு ஹாக் பண்ணி கீஸ் பண்ணி தட்டி கொடுத்துருந்தா அந்த வேகம் குறைஞ்சிருக்கும் இப்போ வந்து வேகம் இன்னும் கூட வருது இன்னார் மகன் சொல்லிக்கிற ஒரு சந்தோஷம் என்றைக்குமே எனக்கு நினைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் செல்லம்மாள் சின்னத்தம்பியோட மக ஈஸ்வரின்னு சொல்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க எங்க அம்மான்னு காட்டுறதுல அன்னைக்கு அவ்வளோ பேர் எனக்கு தெரியாதவங்க அவ்வளோ பேர் என்கிட்ட வந்து ஆறுதல சொல்லிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அம்மாவும் எங்கள் அப்பாவும் இன்னும் என் கூட இருக்கிறதா தான் எனக்கு என்ன ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் எங்கேயும் வெளியே போகிறப்ப நான் சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றேனோ போகிறப்ப பேசிக்கிட்டே போவேன் நான் போயிட்டு வரேன் என்னோடய வீட்டை பார்த்துக்க முக்கியமான வேலையாக போகிறேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு பர்சன்ட் நீ ஹெல்ப் பண்ணணும்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் அடிக்கடி என்னை யோசுவாங்க கையெடுத்து கும்பிடாமல் பேசிகிட்டு போகிற கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வம் தூணலையும் இருக்கும் திரும்பலையும் இருக்கும் அதுதான் அது மட்டும் எல்லாமே என்னோடய அப்பா எப்போ போனாலும் என்னோட அப்பா இறந்த தான் என்ன வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை ஏன்னா கடைசி அவரை பார்த்ததுனால தான் அவர் எனக்கு நிறையா ப்ராமிஸ் பண்ணார் ஆனால் எதுவுமே நடக்கல பட் எங்கள் அம்மா அது எல்லாத்தையும் தீர்த்தாங்க இருந்தாலும் அப்பா இருக்கிற மாதிரி வராது எனக்கு தெரியும் அம்மா இருக்கிற மாதிரியும் வராது அப்பாவோட பாசம் வேறு அம்மாவோட பாசம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்ணை ஒன்றா ஒரு கண்ணை துறப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு கண்ணும் மூடிடுச்சு இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒரு கண்ணு எனக்கு திறந்துருக்காரு அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ண நல்ல நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு அங்கே வேலை இல்லாமல் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு 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 விஷயம் வந்து பதிஞ்சிருக்கும் அதை தட்டி எழுப்புங்க கண்டிப்பாக நம்மளால பிக்கப் பண்ண முடியும் சிங்கிள் மாதர் மூணாவது வரைக்கும் படிச்சு படிச்சிருந்த என்னோடய அம்மாவே எங்களையே இவ்வளோ திறமைக்கு வளர்த்துருக்காங்கன்னா அங்கே இந்த நவீன காலத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எப்படியோ திறமையாக வளர்க்கலாம் நல்ல விஷயங்களை நிறையா சொல்லி கொடுங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலன் தமிழில் பழமொழி சொல்லியிருக்காங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலனே அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன்னம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே முயற்சிப்போம் நம்ம முன்னோர்கள் நம்ம கூட கண்டிப்பாக இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்